கார்த்திகை 2, 3, 4 பாதங்கள், ரோஹிணி 1, 2, 3, 4 பாதங்கள், மிருசேஷம் 1, 2 பாதங்கள். இந்த பாதங்களை கொண்டது ரிஷபராசி. இந்த ராசிக்கு அதிபதி சுக்கிரகமாகும். இப்போது இந்த ராசிக்காலுக்கு குரு பார்வையால் பணமழை கொட்டும். மேலும் இந்த ராசிக்காலுக்கு 60% மேல் பல நன்மைகள் ஏற்படுகின்றது. அப்போ ராசி அனலமான 12 ராசிகளில் இந்த ராசிக்காலம் 2வது ராசியாக கருதப்படுகிறது. இந்த ராசிக்காலுக்கு இதுவரை 7ஆம் இடத்தில் இருந்த குரு பகவான் விலகி 8ஆம் இடத்தில் வந்து சேருகின்றார். இந்த ரிஷப ராசிக்கு 8க்கும் 11க்கும் உடையவர். ஆகவே இவர் சுபராக கருதப்படுகிறார். இவருடைய ஆயுள் என்பது மிகவும் நிபந்தியாகும். வருகிற குரு பயிற்சியின் மூலம் குரு பகவான் பார்வை 2, 4, 12ஆம் இடத்தினை பூரணமாக பார்க்கப்படுகிறது. 8ஆம் இடத்தில் உள்ள குருவானவர் சில விதிகளுக்கு கட்டுப்பட்டு இருக்கும் வாழ்க்கையையும் சோகத்தையும் கடுமையான சோகத்தினையும் மனதில் ஏற்படும் சஞ்சலத்தினால் கிளேசங்களையும் மனத்துக்குப்பான ரோகங்களையும் செய்கின்றார். ஜாதகத்தில் குருவான் நீச்சலாகவோ மறைவு ஸ்தானத்திலோ இருந்தால் கடுமையான விளைவுகளை ஏற்படுத்துவார். வாழ்க்கையில் எல்லா விதத்திலும் இழப்பினையும் உண்டாக்குவார். ஆனால் 8ஆம் இடத்து அதிபதியும் ராசியாதிபதியும் ஒரே கிரகமாக செவ்வாயின் ஆதிபத்தில் உள்ளதால் குருவான் கருணை பெறலாம். மேலும் 8ஆம் இடத்தில் சஞ்சயிக்கும் குருவானவர் பல வழிகளிலும் பலம் குறைவு பலம் குறைவு வியாதி சிரமம் அனர்த்தம் எதிரும் ஆபத்து விவாதம் ஆகியவற்றை உண்டு பண்ணுவார். ஜாதகத்திற்கு குருவான் ஜாதகத்தில் 6, 8, 12ஆம் இடத்தில் மறைவு ஸ்தானத்திலோ அஸ்தமாக இருக்கும் பட்சத்தில் ஆயுடைய குறைக்கும் செய்கின்றார். இதற்கு புளிப்பானி முனிவர் ஒரு பாட்டு வாங்கின்றார். முட்டப்பா இன்னும் ஒரு மொழிக்கேளு மூட்கமுள்ள வாணியமோ சத்ருபாங்கன் கூட்டப்பா கோதண்ட பானை அம்பாலா கொற்றவனே மலை போல சாய்ந்தான் காலை நாட்டப்பா என்மனுக்கு எமனால் கண்டம் நலந்தப்பும் புருசேதம் மசத்தோறும் வீடப்பா சேவியனும் மதிக்கே ஏற்றில் தானங்கவே வகுவேமாம் விளைவு யோகமே. ராசிக்கு 8இல் குரு வந்தபோது வாலி தன் பட்டத்தை இழக்கம் நிறந்தது. 2ஆம் இடத்தை உச்சாதிபான் சந்திரன் 9ஆம் இடத்தினை அதிபதியாகவும் பாக்கியாதி அதிபதியும் 8ஆம் இடத்தையும் 4ஆம் இடத்தையும் குருபாலி பெறுவதால் நல்ல அதிர்ஷ்டமும் பணவரும் தனவிருத்தியும் வீடு வாங்கும் யோகமும் திருமண வாய்ப்பும் புத்திர சந்தானமும் வாக்குபலிதமும் நல்ல எண்ணங்களும் ஏற்படும். மேலும் தங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்தினை குருபாலை பெறுவதால் வித்தையில் மேன்மையும் வாகனம் வாங்கும் யோகமும் சுபகாரியத்தில் ஈடுபாடும் வியாபாரத்தில் உன்னத அபிவிருத்தியும் வீடு வாங்கும் யோகமும் எல்லா செயல்களிலும் வெற்றியும் மனைவியால் கணவனால் சிற்றின்பத்தில் பூரண சுகமும் அனுபவிக்கும் யோகமும் ஆலய தர்ம காரியங்களில் சேவை மனப்பான்மையும் எடுத்த காரியங்களில் பூர்ணவற்றையும் ஏற்படும். மேலும் 12ஆம் இடத்தை குருபார்வை பெறுவதால் பாவச்சிகளிலிருந்து விடுதலை பெறவும் நல்ல அயன சயன சுகத்தையும் நல்ல மறுமை பேற்றையும் தானம் செய்ய பூண்ண உப்பத்தினையும் விருப்பத்தினையும் நல்ல புண்ணியம் செய்யும் யோகமும் நல்ல மோட்சமடையும் தன்மையும் மனைவி கடன் மூலம் நல்ல உடல் சுகத்தையும் அடைய வாய்ப்பும் உள்ளது. தற்போது குருவானால் அசோகங்கள் ஏற்பட்டாலும் குருவான் பூர்ணமாக வழிபடுவதன் மூலம் நல்ல சுகத்தினை அடையலாம். அசோகனிகளும் நீ உதவிக்கலாம். நல்ல அந்தஸ்தனை உடையவராக நீங்கள் ஆன்மீக வழிகள் செல்வதாக வருங்காலத்தை உணரும் ஆற்றல் ஏற்படும். இதுவரை 7இல் இருந்த குரு பகவான் சில நன்மைகள் செய்தார். 8ஆம் இடத்தில் குரு பகவான் வருவதால் எங்கு சென்றாலும் வரவேற்பு அதிகமாக நல்ல பதவியில் உள்ளவர்களின் அறிமுகம் ஆவார்கள். உங்களை தேடி கௌல பதவிகள் வந்து சேரும். பத்ரிநாத் கேதார்நாத் ரிஷிகேஷ் போன்ற ஆன்மீக பயங்கள் செல்ல வாய்ப்புகள் அதிகம். உங்கள் வாழ்க்கை வசதி பெறும். பூர்வீக சொத்தில் மாற்றங்களும் அதனை அடையும் வாய்ப்பும் ஏற்படும்.
பெரியோரின் ஆசீர்வாதமும் வியாபாரத்தின் முன்னேற்றமும் ஏற்றுமதி இறக்குமதி விவகாரத்தில் நல்ல லாபங்களும் ஏற்படும். உத்தியோகத்தில் முன்னேற்றமும் அதிக வருமானம் வரும் வாய்ப்பும் ஏற்படும். மாணவ மாணவிகள் கல்வித்தன் உயர்வாகவும் ஏஇஇ காட்டு போன்ற பட்சிகளை போன்ற வெற்றி வாய்ப்பும் ஏற்படும். தம்பதிகளுக்குள் நல்ல தாம்பத்தியத்தில் போன ஈடுபாடும் கணவன் மனைவிக்கு ஒற்றுமையும் ஏற்படும். கலைஞர் செல்வாக்கும் திறமையும் வெளிப்படும். பெண்கள் அக்கம்பகத்தினர் மத்தியில் செல்வாக்கு இருந்துகிறவர் கணவர் மற்றும் குடும்பத்தாரிடம் ஒட்டு கொடுத்து போகும். சில ஊர் வீட்டு ஊர் சொல்லும் நிலை உருவாகலாம். பெற்றோரை பெய்யும் நிலை வரலாம். வேலைக்கு செல்லும் பெண்கள் பொறியுடன் விட்டு கொடுத்து செல்ல வேண்டும். இந்த ராசிக்காலுக்கு அமோகமான பணம் வரும் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. ஆகவே இந்த அந்த குரு பயிற்சியினால் அவர்கள் நல்ல சௌகரியத்தை அடையலாம் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. இந்த மேலும் இந்த ராசிக்காலுக்கு அருகில் உள்ள சிவாலயம் சென்று தீபம் ஏற்றி தட்சிணாமூர்த்தியை பிரார்த்தனை செய்திட வேண்டும். மிருத்யுஞ்சய மந்திரத்தினை ஜபம் செய்திட வேண்டும். குரு காயத்ரியை 14 தடவை ஜெயித்தர வேண்டும். காஞ்சியம் சென்று பரமாச்சார தரிசனம் செய்ய வேண்டும். தன்வந்திரி ஜபம் செய்தல் வேண்டும். இங்கு போனாலும் இவங்களுக்கு வெற்றிகள் ஏற்படும் என்பதில் என்னவித ஐயமில்லை.